அடுத்து தீபகற்ப பீடபூமிகள் சரிவா தீபகற்ப பீடபூமி வந்து வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது சரிங்களா நம்ம மேப் பார்ப்போம்ல என்னங்க சார் மேப்பா போறீங்க அப்படின்னு சொன்னீங்களா மேப் தாங்க ஜியாகிரபினாவே ஓகே தீபகற்ப பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய சமவெளிக்கு தெற்கே வந்து தெற்கு சைடு இந்த சைடு சரிங்களா தீபகற்ப பீடபூமி வந்து வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது இது சுமார் எத்தனை லட்சம் சதுர பரப்பளவு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இது இந்திய நாட்டின் இது நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் பாதியாகும் அதை பாதியாக பிரிச்சிருக்கோம் பாருங்க மைண்டில் வச்சுக்கலாம் பாதியாகும் தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாயிண்ட் தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகின்றன சரிங்களா அப்போ தீபகற்பம் எப்படிப்பட்டதுங்க தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகின்றது சரிங்களா ஆற்று பள்ளத்தாக்கால் பிளவுபட்டு காணப்படுகின்றது இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ஓகே அடுத்து மத்திய உயர்நிலங்கள் மத்திய உயர்நிலங்கள் வந்து நர்மதை ஆற்றிற்கும் வடபிற சமவெளிக்கும் இடையில் அமைந்துள்ளது மத்திய உயர்நிலங்கள் எதற்கு இடையில் அமைந்திருக்குன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா நர்மதை ஆற்றிற்கும் வடபெறும் சமவெளிக்கும் இடையில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா இப்பகுதியில் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவலி மலைத்தொடர் அமைந்துள்ளது நம்ம ராஜஸ்தானில் பார்த்தோம்ல வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இப்படி மேப் வச்சுக்கோங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க வடக்கு வடக்குன்னா நமக்கு தெரியும் இது வடமேற்கு ஆரவலி மலைத்தொடர் நமக்கு தெரியும் சரிங்களா இப்பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு மலையில் எல்லையில் ஆரவலி மலைத்தொடரில் அமைந்துள்ளது இம்மலைத்தொடர் வடமேற்காக குஜராத்தில் இருந்து இது குஜராத்திங்க இதுதான் குஜராத் சரிங்களா குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை நமக்கு இது பாயிண்ட் குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது இது முக்கியமான பாயிண்ட் அடுத்து இந்த ஆரவலி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குர்சிகார் 1722 மீட்டர் ஆகும் சரிங்களா குர்சிகார் வந்து பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர் ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்க நமக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன மத்திய உயிர்நிலங்களாகவே எதற்கிடையில் அமைந்திருக்குங்க நர்மதை இதுதான் நர்மதை நர்மதை ஆற்றிக்கும் இது வடபெரும் சமவெளிக்கும் இடையில் அமைந்துள்ளது இப்பகுதியில் வடக்கு இது நர்மதை ஆறு இது வடபெரும் சமவெளிங்க வடபெரும் சமவெளி இது நர்மதை ஆறு இந்த ரெண்டுக்கும் இடையில் அமைந்துள்ளது இப்பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லைகள் என்ன இருக்குதுங்க பார்த்தாவே தெரியும் இந்த சைடில் ராஜஸ்தானில் ஆரவலி மலைத்தொடர் இருக்குது இம்மலைத்தொடரின் வடமேற்கு என்ன இருக்குதுங்க குஜராத் இருக்குது குஜராத்திலேருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி குஜராத் ராஜஸ்தான் டெல்லி வழியாக சுமார் எத்தனை கிலோமீட்டருங்க 700 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது ஆரவலி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு அடிக்கடி கேட்க வாய்ப்புகள் அதிகம் குருசிகார் 1722 மீட்டர் ஆகும் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்து தக்காண பீடபூமி தக்காண பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமான பகுதி மொத்த புறதீபகற்பம் தீபகற்பம் ரெண்டு இருக்குதுங்க சரிங்களா இந்த தக்காண பீடபூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ளது மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டதாகும் மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டதாகும் இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது இது தோராயமாக என்ன வடிவம் கொண்டது முக்கோண வடிவம் கொண்டது சரிங்களா பாருங்க வடமேற்கு திசையில் என்ன இருக்குது விந்தியா சாட்புரா மலைத்தொடர்களையும் வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும் வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளையும் மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது சரிங்களா ஒன்றும் இல்லைங்க மேப் போட்டிங்கன்னு வேலை முடிஞ்சிருச்சு மேப் வச்சு பாருங்க மேப் வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிக்க தேவையில்லை அப்படி கண்ணு முன்னாடி எழுதி இருக்கேன் சரிங்களா
ஸோ வடமேற்கு திசை இந்த இடத்துல தான் இருக்குது. விந்தியா இது வந்து சாத்புரா, சரிங்களா? விந்தியா சாத்புரா மலைத்தொடர்களையும் வடக்கில் மகாதேவ், இங்கே தான் மகாதேவ், மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும், வடகிழக்குன்னு இந்த பக்கம் சரிங்களா, வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளையும், மேற்கில் இந்த பக்கம் மேற்கில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளையும், இந்த சைடு கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் கொண்டது. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, சரிங்களா? இந்த இடத்துல வடகிழக்கு பகுதியில் ராஜ்மஹால் குன்று, சரிங்களா? இது ராஜ்மஹால் குன்று, அவ்வளோதாங்க. மேப் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்குதுங்க, முக்கோண வடிவம், சரிங்களா? முக்கோண வடிவத்தில் குன்று இருக்குது. அப்போ தக்காண பீடபூமி எந்த சைடில் இருக்குதுங்க, தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ளது. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது முக்கோண வடிவம் கொண்டது, சரிங்களா? அப்போ வடமேற்கில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இங்கே விந்தியா சாத்புரம் மலைத்தொடர்பு இருக்குது, சரிங்களா? அது வடக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மகாதேவ் மைக்கலா குன்றுகளையும், வடமேற்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைத்தொடர் இருக்குது, இங்கே வந்து குன்றுகள் இருக்குது, சரிங்களா? இது டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். வடக்கில் வந்து குன்றுகள் இருக்குது, வடமேற்கில் மலைத்தொடர் இருக்குது, வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் குன்று இருக்குது, சரிங்களா? வடகிழக்கு இந்த சைடில் ராஜ்மஹால் குன்று, அப்போ மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, மேப் வச்சு படிங்க, சரிங்களா? ஓகே. சுமார் 700,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் உயரம் வரையும் அமைந்துள்ளது, சரிங்களா?